அந்த இயற்கையா இருக்கக்கூடிய நோயெதிர்ப்பு தன்மை ஃபுல்லா வந்து குறைஞ்சு போய் ஒரு வியாதிக்கு வந்து மருந்து சாப்பிட போனாங்க. அந்த மருந்து என்ன பண்ணுது, அந்த வியாதியை குணப்படுத்திட்டு இன்னொரு புதுசாக ஒரு வியாதி வந்து அது உருவாக்கிறது. மறுபடியும் நம்ம அந்த வியாதி குண ட்ரீட்மெண்ட்டுக்கு போறோம். அந்த வியாதி அப்படி சரியாக தெரியும், மறுபடியும் இன்னொரு வியாதி வந்துடும். நாங்கள் இந்த பயிர் வைக்கிறத வந்து நேரடியாக விற்பனை பண்ணாம அதை மதிப்பு கொட்டப்படுன்னு சொல்லுவாங்க. நாங்கள் வந்து ஃபுல்லாக அந்த நெல்லாம் வந்து அரிசியாகிறது, இந்த கடலக்காய் வந்து அது வேர்க்கடலே அதை நல்லா கல்லெண்ணெய் ஆகிறது, எள் பயிர் வைக்கிறோம், எள்ளு பயிர் வந்து அதை வந்து எண்ணெய் ஆக்கி பண்ணுறது, இந்த மாதிரி மதிப்பு கொட்டப்பட்ட பொருளாக நாங்கள் ஆக்கி அந்த பொருள் தான் வந்து சமுதாயத்துக்கு அதை கொடுத்துருக்காங்க. இப்படி தொடர்ந்து தொடர்ந்து ஒரு ஒன்ஸ் நம்ம ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு இருந்தாவே தொடர்ந்து ஏதாவது ஒரு வியாதி வேலை சொல்லிட்டு டாக்டர் கேட்டாங்க, என்னங்க நாங்கள் ட்ரீட்மெண்ட்டுக்கு வரோம், இதெல்லாம் இந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு நீங்கள் பண்ணிக்க நீங்கள் அந்த வியாதி சரியாக குணமாகலையே அப்படின்னு நம்ம டாக்டர் கேட்டோம் அப்படின்னாங்க. இதெல்லாம் அப்படிதாங்க, லைஃப் லாங் சாப்பிட்டாங்கண்ணா, எந்த பீஃபியா நீங்கள் பண்ண தொடர்ந்து மாதிரி சாப்பிட்டாங்கண்ணா, அது எத்தனை நகை வந்து உயிர் காப்பாற்றணும்னு சொல்லி டாக்டர் நம்மளை பயமுறுத்துறாங்க. நாட்டில் பார்த்தீங்கன்னாக்கா எந்த பொருள் தயாரிப்படுத்தாலும் எல்லா பொருளுக்குமே வந்து அந்த தயாரிப்பாளர் தான் வந்து விலையை நிர்ணயம் பண்ணுவோம். சின்ன பொருள் எந்த பொருள் தான் சரி ஆனால் வந்து நிர்ணயம் பண்ணுறோம். ஆனால் விவசாயி உற்பத்தி பண்ணுற எந்த பொருளுக்குமே விவசாயி வந்து நிர்ணயம் பண்ணுறது கிடையாது. ஒவ்வொரு பொருளை வந்து இங்கே உற்பத்தி பண்ணி நேராக பில் பார்க்கணும் தான் தெரியும், எவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த உற்பத்தி பண்ணி எது பண்ணணும் சொல்லிட்டு அங்கே போனாங்க வியாபாரி முடிவு பண்ணுவான். ஆனால் இங்கே வந்து உற்பத்தி பண்ண ஒரு ஒரு மூட்டை நெல்லுடைய கரையை உற்பத்தி பண்ணுறதுக்கு வந்து ஒரு 500 ரூபாய் செலவாகுது அப்படின்னாக்கா அது வந்து யாருக்கு தெரியும், உற்பத்தி பண்ண விவசாயி தான் தெரியும். விவசாயி தான் வந்து நமக்கு உற்பத்தி பண்ணுறதுக்கு 500 ரூபாய் செலவாச்சு, நம்முடைய உழைப்புக்கு அது 4 மாதம் நம்ம இதுக்காக வந்து உழைச்சிக்கிறோம், நம்ம மேற்கொண்டு இவ்வளோ லாபம்னு சொல்லிட்டு இவன் தான் வந்து இந்த விலையை நிர்ணயம் பண்ணணும். அப்படி பண்ணாத அந்த மாதிரி விவசாயி வந்து அவனா உற்பத்தி பண்ண உற்பத்தி பண்ண பொருளுக்கு தன்னுடைய விலையை அவனா நிர்ணயம் பண்ணுற மாதிரியான ஒரு காலகட்டம் வரதுக்கு முன்ன விவசாயம் வந்து சிறப்பாக அடையவே அடைய சிறப்பு அடையவே அடையாது. நாங்கள் இந்த பயிர் வைக்கிறத வந்து நேரடியாக விற்பனை பண்ணாமல் அதை மதிப்பு கொட்டப்படுன்னு சொல்லுவாங்க. நாங்கள் வந்து ஃபுல்லாக அந்த நெல்லாம் வந்து அரிசியாகிறது, இந்த கடலக்காய் வந்து அது வேர்க்கடலே அதை நல்லா கல்லெண்ணெய் ஆகிறது, எள்ளு பயிர் வைக்கிறோம், எள்ளு பயிர் வந்து அதை வந்து எண்ணெய் ஆக்கி பண்ணுறது, இந்த மாதிரி மதிப்பு கொட்டப்பட்ட பொருளாக நாங்கள் ஆக்கி அந்த பொருள் தான் வந்து சமுதாயத்துக்கு அதை கொடுத்துருக்காங்க. நல்ல ஆயுளை பெற நல்ல ஆயுளை உண்ண வேண்டும்.